தமிழகத்தில் எலி பேஸ்டுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 3% மஞ்சள் பாஸ்பரஸ் கொண்ட எலி மருந்து உற்பத்தி, மொத்த விற்பனை, வாகனங்களில் எடுத்துச் செல்லுதல், சில்லறை விற்பனை, கடைகளில் விற்பனை ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டில் முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. அதேபோல் ஆன்லைன் விற்பனைக்கும் தடை செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தற்கொலைகளுக்கு காரணமான மிகவும் அபாயகரமான பூச்சி மருந்துகள் ஒரு 60 நாட்களுக்கான தடை செய்யும் ஆணையும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மோனோ குளோட்டோபாஸ், ஃப்ரோபோனோபாஸ் அசிபேட், ஃப்ரோபோனோபாஸ் சைபர்மெத்ரின், குளோர்பைரிபபிஸ் சைபர்மெத்ரின், குளோர்பைரிபபிஸ் ஆகிய 5-6 அபாயகரமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேளாண் துறையின் சார்பில் 60 நாட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது.